ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோழர் எப்படி இருக்கீங்க ஏன்னி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோட் ப்ரொமோ வந்தாச்சு இந்த ப்ரொமோ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ப்ரொமோ நல்லா தான் இருக்குது எப்பிசோட் இதே மாதிரி விஷயங்கள் வருமா அப்படின்றத நிறைய பேரோடய கொஷினாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிற விஷயங்களை பற்றி பார்க்கும்போது தங்கள் வாழ்க்கையில் நடந்த பூகம்பத்தை பற்றி அவங்க சொன்னாங்க நாமளும் கேட்டோம் பட் அவங்க வீட்டில் என்னென்ன பூகம்பங்கள் வரப்போகுதுன்னு அவங்களுக்கு சரியாக இது வரைக்கும் விளங்கி இருக்காது தனக்கு பிடிச்சவங்க எது செஞ்சாலும் கரெக்டு பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் தப்பு அப்படின்னு தான் விளையாடிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டை மாற்றுறதுக்கு எத்தனை பேர் உள்ளே போக போகிறாங்க எத்தனை பேர் வெளியே வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி இரவு அப்படின்ற மாதிரி சூப்பராக ஆசை வந்துட்டு அந்த விஷயத்த சொல்கிறாப்புல நம்மளுக்கு பார்க்கும்போது வேறு லெவலில் அப்போ இன்றைக்கி களை கட்ட போதும் இந்த எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் ஆசையாக இருக்குது பட் நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஆசைப்பட்டு நம்மளுக்கு மூணு நாமத்தை தான் போட்டு விட்டாங்க பட் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா டபுள் விஷயம் கன்ஃபார்ம் இருக்குது போது இன்றைக்கே ஒரு எவிஷன் கண்டிப்பாக நடக்கும் அதை நான் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே சொல்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இதுதான் நடக்கப்போகுது அந்த மாதிரி தான் அவங்க உள்ளே பேசி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அதை போய் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுக்க செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரமோ பார்க்கும்போது கமல்ஹாசன் யாரை தாக்குகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தினேஷ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இந்த வாரம் கேப்டன்சியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மணி ரவீனா கூழ்சரி சிவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சொம்பு தூக்கின மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு மாயா பூர்ணிமா விசித்ரா இவங்க பண்ணுற விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சொல்கிறத குறிக்கிற மாதிரியே இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாரையோ ஒருத்தர வச்சு செய்ய போகிறார் மேக்ஸிமம் அது தினேஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் ரீஎன்ட்ரி கார்டு என்ட்ரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு பிரதீப் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க மாசாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிரதீப்போட அந்த சோஷியல் மீடியாவில் வேறு அவர் ஆக்டிவாகவே இல்லை ஒருவேளை அவர் உள்ளே வந்துட்டாரோ நம்ம எல்லாம் கேள்விக்கு எழுப்புறாங்க பட் இது வரைக்கும் ஆஸ் பர் இந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பிரதீப் வரமாட்டார் ஸோ நீங்கள் வந்துட்டு ஓவராக வந்து திங்க் பண்ணிக்க வேண்டாம் அது வந்து ஏதாவது ஒரு அதிசய நிகழ்வு நடந்தால் தான் பிரதீப் உள்ள வருவார் அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா மே வே மற்ற கண்டசன்ஸாக உள்ள வர மாதிரி தான் இருக்குது சரிங்களா சரி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது அது மட்டும் இல்லாமல் அவர் குறிப்பிடுறது யாரை அப்படின்ற சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் இது வரைக்கும் பாய் நண்பர்களே